ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெட்ஸ் கீப்பிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயில் காலத்தில் உங்கள் பேர்ட்ஸை எப்படி பார்த்துக்கலாம், அதுக்கு என்னென்ன கேர் எடுத்துக்கலான்றத பற்றி நம்ம பேசலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு சேனலில் வந்து கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், மொபைல்ஸை பற்றி ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய ஆரம்பமாக வந்து ட்ரம் ஸ்டோன் லென்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் லென்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் மொபைல் ஃபோன்ஸில் வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் எஃபெக்டில் ஃபோட்டோஸ் எடுக்க உதவி பண்ணும். இதை பற்றின ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், அதோடய ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சேனலில் தான் எப்படி சம்பாதிக்கிறது, ஆன்லைன் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேர்ட்ஸுக்கு டெய்லி குளிக்கிறதுக்கு ஒரு கப்பில் வாட்டர் கொடுத்துருங்க. அந்த கப் வந்து பேர்டை விட பெரிய சைஸாக இருக்கணும். அது டெய்லி குளிச்சதுனாலே அதோட உடம்பு ஹீட் தணியும். ரெண்டாவது, முடிஞ்சால் உங்கள் பேர்டுடைய வாட்டரில் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டுருங்க. இப்படி ஐஸ் க்யூப் போட்டு வைக்கிறதுனால கூலிங்கான தண்ணி குடிக்கிறதுனால அதுக்கு ஹீட் குறையும். மூணாவது, வென்டிலேஷன்ஸ், அதாவது விண்டோஸ் இல்லை டோர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஓப்பன் பண்ணி வைங்க, காற்று வந்துட்டு போகிற மாதிரி. நாலாவதாக, ஃபேன் இருந்ததுன்னா அதை ஓட விட்டுருங்க, எந்நேரம் ஓடினாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் 6-7 மணி வரைக்குமாவது ஓட விடுங்க. இதுவும் உங்கள் பேர்ட்ஸுக்கு ஒரு சேஃப்டி தான். அஞ்சாவதாக, உங்கள் பேர்டோட வாட்டரில் வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது குளுக்கோஸ், குளுக்கான்டி ஏதோ ஒன்று கலந்து வச்சுருங்க. குளுக்கோஸ் வந்து டீஹைட்ரேஷனை குறைக்கிறதுக்கு நல்ல வழி. ஆறாவது பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் ஆயில் சீட்ஸ்னு சொல்லுவோம், கண்டிப்பாக அதை ஆட் பண்ணணும். ஆயில் சீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், சஃபோலா சீட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ். ஃபின்சஸ் வந்து ஆயில் சீட்ஸ் சாப்பிடாது. ஸோ ஃபின்சஸ்க்கு மேலே பட்ஜீஸ், காக்கடைல்ஸ், ஆஃப்ரிக்கன் லோ பேர்ட்ஸ், அந்த மாதிரி பேர்ட்ஸ், பெரிய சைஸ் பேர்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஆயில் சீட்ஸ் வாங்கி வைங்க. இல்லை உங்களுக்கு ஆயில் சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபுட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் வந்து அந்த லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசானில் போய். கடைசியாக, டெய்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து உங்கள் பேர்டோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். என்னென்ன வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் பேர்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை மட்டும் கொடுங்க, அதுதான் பேர்ட்ஸுக்கு சேஃப். ஸோ இவ்வளோதாங்க சம்மர் கேர். இந்த வெயில் காலத்தில் நான் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பேர்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பல டிப்ஸ்களுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.